मरमलर्ची द्रावर अन्ना नूती पद आलोचने तलमानी वीर तोड़े वालिबे अंबु तायमारे पत्रिके ऊपे सणकम कनवुकूड़े डॉक्टर कलेजर डॉक्टर नाबल उसे द्राविड कल कलूरी मानवन उपड़ी आ अन्ना पारा सुंद्र तरह वरवे अंगे तकवल अलजीएल स्वामी मरना कदर जिपा मजीद नान कांग्रेस कांग्रेस तेजी तवर्वर कामराजर तंगार ओय्रेस कुंब्रेस वरमाटे अरमाटे नाम द्राविड़े कल इण अन्ना पड़े सर
அப்படி திராவிடர்கள் கழகத்தை உயிராக நேசித்த போது அந்த கட்சிக்காக உயிரையும் கொடுப்பது என்று முடிவெடுத்துத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றினேன். எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிகழ்ச்சிகள், பெருந்தலைவர் காமராஜர் அழைத்தார் என்பதற்காக நான் செல்லவில்லை. ஆனால் அண்ணா மீது கொண்ட பற்றின் காரணமாக நான் செல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் அவர்களுக்கு உற்ற தம்பியாக இருந்து அண்ணா மறைவுக்கு பிறகு அண்ணா உயிர் போகிற போது அடையாறு மருத்துவமனையிலே புற்றுநோய் மருத்துவமனையிலே நான் இருந்தேன். எல்லோரும் அங்கிருந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டேன், அண்ணா இறந்து விட்டார் என்று அங்குள்ள ஊழியர்கள் சொன்னார்கள். நான் அந்த அறைக்குள்ளே போனேன். டாக்டர்கள் அவருடைய உடலிலே பொருத்தப்பட்டிருந்த கருவிகளை பிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கத்திலே எம்ஜிஆர் உட்கார்ந்து மாதவனுடைய தோலை தட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்திலே கலைஞர் உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்திலே நாவலர் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து புறப்பட்டு அண்ணாவுடைய நுங்கம்பாக்கம் இல்லத்திற்கு சென்றார்கள். நான் செல்வதற்கு வாகனம் எதுவும் இல்லை. நான் நின்று கொண்டிருப்பதை பார்த்து கட்சியினுடைய என்னுடைய சம்பந்தியான டி வி நாராயணசாமி, எங்கள் பக்கத்து ஊர்க்காரர், என்னை நிற்கிறாய், வண்டி இல்லையா, என்னுடைய காரிலே வா என்று என்னை அழைத்து கொண்டு போனார். நான் அவரோடு சென்றேன். அங்கே எஸ்எஸ்ஆர் தலையில் தலையில் அடித்துக்கொண்டு என்னை வர சொன்னாரே, ராஜு வந்துவிட்டு போவது என்று சொன்னாரே, நான் போகவில்லையே, என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டே அந்த காரிலே வந்தார். நாங்கள் அண்ணாவின் வீட்டுக்கு சென்றோம். அங்கே நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அழுது கொண்டே அண்ணாவினுடைய சடலத்துக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழிந்தது. சொல்லின் செல்வர் ஈவி கே சம்பத் அவர்கள் இங்கே வந்தார். அவர் தன்னுடைய கண்ணீரை சிந்தினார். பிறகு தலைவர்கள் வர ஆரம்பித்தார்கள். நான் நடந்தே இப்போது அவருடைய வீட்டில் போய் சேர்ந்தேன். இது என்னுடைய வாழ்க்கையிலே அண்ணா அவர்களை நேசித்ததற்கான காரணங்களே, பல காரணங்களிலே ஒன்று. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை இணைத்துக் கொண்டு முழுமையாக பணியாற்றினேன். மாநில கல்லூரியிலே தமிழ் மாணவர் மன்றத்தினுடைய தலைவராக இருந்து டாக்டர் கலைஞர் அவர்களை தமிழ் மன்றத்திற்கு அழைத்து சென்று புதிய புறநானூறு என்ற தலைப்பிலே கலைஞர் அவர்கள் பேசினார்கள். திரும்ப காரிலே போகிற போது சொன்னார்கள், நன்றி பேசினாய் நீயும் என்று சொன்னார்கள். அதை போலவே பேராசிரியர் அண்ணன் அன்புலகன் அவர்களை அதே தமிழ் மன்றத்திற்கு அழைத்து சென்றேன். திருவள்ளுவத்தை பற்றி பேசுவதற்கு சொல்லி நான் திருக்குறளை பற்றி பேசினேன். திரும்ப வீட்டிற்கு போகும்போது அவரே காரை ஓட்டிக் கொண்டு வந்தார். அவர்தான் காரை ஓட்டுவார் பேராசிரியர் அன்பழகன். அன்றைக்கு ஓட்டுநர் வரவில்லை. நன்கு பேசினார் என்று பாராட்டினார். இவர்களுடைய பாராட்டெல்லாம் கிடைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை இணைத்துக் கொண்டு அதுதான் என்னுடைய உயிர் என்று கருதி அங்கே ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தல் வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லாமல் இருந்தால் போட்டியில்லை என்று என்னுடைய பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் சொன்னார்கள். நான் ரெண்டு ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றாலும் சரி, ரெண்டு ஓட்டு வாங்கி தோற்றாலும் சரி, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் என்பதிலே உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னேன். போட்டியிட்டேன். பெரிய செல்வாக்கு படைத்த பெரிய ஆலை அதிபருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் எதிர்த்து போட்டியிட்டேன். 8 ஓட்டுகள் வித்தியாசத்திலே 14 ஓட்டுகள் காங்கிரஸ் ஓட்டுகள் எனக்கு விழுந்தன. 8 ஓட்டுகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன். நான் பேரா எந்த ஒன்றியத்திலே அண்ணா படத்தை திறந்து வைக்க கூடாது என்று தீர்மானம் போட்டார்களோ அதே குருவிகுளம் ஒன்றியத்திற்கு டாக்டர் நாவலரை அழைத்துக் கொண்டு சென்று அண்ணா படத்தை திறந்து வைத்தேன்.
दयाल मंत्री मारी पड़के आरमितार वी
என்னென்று கேட்டார்கள். ஒரு சக்கரம் சுழலவில்லையாம், அந்த சக்கரம் சுழலுகிற தண்டவாளத்திலே தீப்பொறி வருகிறதாம், ஆகையினாலே வண்டி போகவில்லை என்றார்கள். அரை மணி நேரம் ஆயிற்று அதை சரி செய்வதற்கு. அதில் என்ன பெரிய வினோதம் என்று சொன்னால், எந்த பெட்டிலே எந்த இடத்திலே அந்த மந்திரி படுத்திருந்தாரோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இடம்தான் அப்படி தீப்பிடித்தது. அப்படி அந்த அது ரொம்ப ஆச்சரியம். விடிந்தது, செங்கல்பட்டு வந்தது. நான் வழக்கமாக வருகிற திருமங்கலம் கோபால் வரவில்லை, சம்மங்கநாதன் வரவில்லை. நான் கதவை தட்டினேன், கதவை திறந்தார் கலைஞர். நான் காப்பி தட்டை கொண்டு போய் நீட்டினேன். நீங்க எங்கே வந்தீங்க காப்பி தட்டை கொண்டுட்டு? இல்லை, நேற்று இரவு இப்படி நடந்து விட்டது என்று சொன்னேன். எங்களை சொல்லி அழைத்திருந்தால் நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். இதற்காக விடிய விடிய கண் விழித்துக் கொண்டு காவல் காத்துக் கொண்டு வந்தா என்று சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது அவர் கண்களிலே இருந்து கண்ணீர் முத்து முத்தாக வந்தது. அவர் கண்ணீரிலே பிறந்த அந்த பாசம், கண்ணீரிலே வளர்ந்த அந்த பாசம். அதே போலத்தான் ராதாபுரத்திலே உள்ளி பீசினான் செபாஸ்டியன். அது கலைஞரை குறிநோக்கி வந்தது, கண்ணாடியை உடைத்து துளைத்துக் கொண்டு வந்தது. டிரைவருக்கு பக்கத்திலே இருக்க கண்ணாடியை, நான் முன் சீட்டிலே உட்கார்ந்திருக்கிறேன், நான் பார்த்து விட்டேன் அதை. நான் பார்த்துவிட்டு கீழே இறங்கிய ஓடுகிறவனை பிடிப்பதற்கு நான் ஓடுகிறேன். அவன் ஒரு காரிலே போய் படுத்துக் கொண்டான். நான் போய் அவனை மிதிக்கிறேன். போலீசார் என்னை பிடித்து இழுக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டால் எனக்கல்லவா சிரமம் என்று. இதை கலைஞரவருடைய வீட்டு துணைவியார் பார்த்து கொண்டே வந்திருக்கிறார். யாரை போட்டு இப்படி வைகோ அடிக்கிறார், எதற்காக அடிக்கிறார் அது தெரியவில்லை என்று. இங்கே வருகிறேன், அந்த ஊழி அங்கே கிடக்கிறது. வலை போட்டிருக்கிற காரணத்தினாலே வலையை ஊடுருவி செல்ல முடியாமல் உள்ளே கிடக்கிறது. அவன் சரியாக ஓடுகிற முயலை குறிபார்த்து அடிப்பவனாம். அவன் கரெக்ட் சரியாக குறிபார்த்து கலைஞருடைய நெற்றியை குறிபார்த்து அடித்திருக்கிறான். அது ஆச்சரியம் என்ன என்று கேட்டால், கலைஞர் அவர்கள் அதே வேகத்திலே குறிந்து விட்டார்கள். கலைஞர் பார்க்க வாய்ப்பே கிடையாது. டிரைவருக்கு பக்கத்திலிருந்து வருகிறது, கலைஞருக்கு அதை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் ஆனால் எப்படி அவர் இப்படி குறிந்தார் என்பதற்கு விளக்கம் இன்று வரை நான் கேட்கிறேன், யாராலும் சொல்ல முடியவில்லை. அந்த உளி உள்ளே வரும்போதே, அந்த சத்தம் கேட்கிற போதே அவர் வேகமாக குனிகிறார். கண்ணாடி முன்னாடியே போய் விழுகிறது, மூக்கு கண்ணாடி. அப்படி என்றால் எவ்வளவு வேகமாக குனிந்திருப்பார். ஆகவே அதை எடுத்து கொடுத்த போது நடந்ததை சொன்னேன். இவையெல்லாம் என் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள். காலையிலே எழுந்தால் கலைஞருடைய வீட்டுக்கு செல்வேன். நண்பகலிலே அவரை இல்லத்திலே விட்டுவிட்டு நான் திரும்ப என்னுடைய வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு திரும்ப நான் செல்வேன். திரும்ப கலைஞர் அவர்களை அழைத்து கொண்டு அறிவாலயத்துக்கு செல்வது, முரசொலி அலுவலகம் போய்விட்டு திரும்ப எருவு கொண்டு போய் விட்டுவிட்டு நான் பழையபடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்வேன். ஒரு நாள் என் வீட்டிலே கேட்டார்கள், நீங்கள் அங்கேயே ஒரு அறை எடுத்து தங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஏன் வீட்டுக்கு வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். சிரித்துக் கொண்டே கேட்டார்கள். அப்படி ஒரு பாச உணர்வோடு ஒன்றும் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாரு. மது போதையிலே கத்துவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு கத்துவாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்களில் இவையெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். அதன் பிறகு இதே மதுரையின் முரசொலி அலுவலகம் தொடங்கப்பட்ட நாளிலே நான் பேசிய பேச்சை இன்றைக்கு மறக்க மாட்டார்கள். மேங்காட்டு போட்டரில் ஜான்சிராணி சிலைக்கு பக்கத்தில் முரசொலி இளைஞரணியை தொடங்கி வைக்கிற பொழுது நான் பேசினேன். நான் கலைஞருக்கு சொன்னேன், என்னை நானே அழித்துக் கொள்வேன், என்னுடைய உடல் ஓய்ந்து உயிர் சாய்ந்தாலும் நான் உதயசூரியனை வெற்றி பெற வைக்காமல் நான் போக மாட்டேன் என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே,
இப்படி நீங்கள் எழுதலாமா? அதற்கு முன்பு பிடிஆர் பழனிவேல்ராசன் சொன்னார், இப்படி நீங்கள் எழுதியிருக்க வேண்டாம் என்று. நான் சொன்னேன், நீங்கள் ஏன் இப்படி எழுதினீர்கள்? உங்களுக்கு பின்னாலே எத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள்? ஒரு கட்டபொம்மன் போனால் அங்கு ஓமைத்துறை இருக்கிறார், அதே போல லட்சக்கணக்கான ஓமைத்துறைகள் இங்கு இருக்கிறார்கள். புவிசனன் துரோகம் செய்தால் அங்கே கும்பகர்ணன் இருக்கிறான், ஆயிரக்கணக்கான கும்பகர்ணங்கள் இங்கு இருக்கிறார்கள். என் போன்றவர்களெல்லாம் அப்படித்தான் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னேன். காலம் வேகமாக மாறியது. விடுதலை புலிகள் மீது கொண்ட காதலால், அதுவும் உலக தமிழர்களினுடைய தலைவனாக நான் நெஞ்சிலே ஏற்றுக்கொள்கின்ற கலைஞர் மீது என்ன பாசம் கொண்டிருந்தேனோ அதே பாசத்தை பிரபாகரன் மீதும் கொண்டிருந்தேன். அந்த பிரபாகரன் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அவர் அந்த விடுதலை புலிகளை தமிழ்நாடு தேர்தல் முடிந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போர் நிற்க வேண்டும் என்று கருதிய போது ராஜீவ்காந்தி அங்கே பிரதமராக இருக்கிறார், போர் நிற்காது போல் தெரிகிறது என்ற போது நான் விடுதலை புலிகளை அழைத்து நான் வருகிறேன், நான் பார்க்க வருகிறேன், யாரை பிரபாகரனை எந்த வழியாக கடல் வழியாக என்ன விளையாடுகிறீர்களா? கடலிலே கப்பல்கள் நிற்கின்றன, தாக்குதல்கள் நடத்துகின்றன, நீங்கள் எதற்காக இந்த ரிஸ்க் எடுக்கிறீர்கள்? இது விபரீத விளையாட்டு என்ற போது நீங்கள் பிரபாகரனுக்கு தகவல் சொல்லுங்கள், வைகோ வந்துதான் தீர்வேன் என்று சொல்லுகிறான், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை திரும்ப சொல்லுங்கள் என்று. அவர் திரும்ப அங்கிருந்து தகவல் சொன்னார், ஒரு புதிய போட், புதிய படகு, 3 இன்ஜின் கொண்ட படகு ஒன்று தயார் செய்து அதை அனுப்பி வைத்து அதிலே வருவதற்கு சொன்னார். அந்த படகிலே தான் சென்றேன். போகிற போதும் நாங்கள் தாக்கப்பட்டோம், இந்திய ராணுவத்தால், இந்திய கடற்படையால் தாக்கப்பட்டோம். அதிலே தப்பிச் சென்றேன். அதிலே அதற்கு பிறகு அங்கிருந்த காட்டுக்குள்ளே சென்று 3 நாட்கள் இரவு பகலாக நடந்து அதற்கு பிறகு பிரபாகரனை சந்தித்தேன். படகிலே பயணமாமே வைகோ படகிலே பிரபாகரனை பார்க்க போயிருக்கிறாராமே என்று ஜூனியர் வேடனிலே ஒரு செய்தி வந்தது. அது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது. இந்த செய்தியை பார்த்துவிட்டு பேராசிரியர், அதுபடி சென்றதற்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது என்று ஒரு அறிக்கை விட்டார். இந்த அறிக்கையை எங்கே வாசித்தார்கள்? அப்பொழுது பிரபாகரன் சொன்னார், நீங்கள் உடனே திரும்பி தமிழ்நாட்டுக்கு செல்ல வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உடனடியாக போக வேண்டும் என்ற போது, இல்லை, ஒரு பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது, நான் இங்கேயே இருந்து உங்களோடு மடிந்து போகிறேன், உங்களை விட்டுவிட்டு நான் போக மாட்டேன் என்று சொன்னேன், நீங்கள் போய்த்தான் தீர வேண்டும் என்று சொல்லி அவர் பிடிவாதம் பிடித்தார். இன்னும் ஞாபகம் இருக்கிறது, அந்த படியிலே பங்கர்ல பூமிக்கடியிலே போடப்பட்ட அந்த பாதாள அறையிலே ஒரு படியிலே காலை வைத்துக் கொண்டு ஒரு படியிலே இன்னொரு காலை வைத்துக் கொண்டு அவர், நீங்கள் போய்த்தான் தீர வேண்டும், பட 2 கப்பலை கொண்டு வந்து போட்டிருக்கிறான், இந்திய கப்பல்களை கொண்டு வந்து போட்டிருக்கிறான், இலங்கை கப்பல்களும் நடமாடுகின்றன, உங்களை உயிரோடு பத்திரமாக நான் ஒன்று சேர்க்க வேண்டும், இன்னும் கொஞ்ச நாளிலே பெரிய டைட்டான ஒரு யுத்தம் வரப்போகிறது, அதற்கு முன்பு உங்களை கொண்டு போய் நான் சேர்க்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்த போது, அந்த முடிவினை நான் ஏற்றுக்கொண்டு வேறு வழி இல்லாத காரணத்தினால் அவர் படுத்து தூங்குகிற அந்த பெஞ்சிலே நான் படுத்து தூங்கிவிட்டேன். 12 மணி இருக்கும், அவர் எழுத ஆரம்பித்தார். நான் திடீரென்று விழித்து பார்த்தேன், அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். எழுதி விழித்து முடித்துவிட்டு அந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்தார். இந்த கடிதத்தை கொண்டு போய் கலைஞரிடம் கொடுங்கள் என்றார். அந்த கடிதத்துக்கு தான் எழுதியிருந்தார், இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவிக்காக அழைகிற போது உயிர் போகட்டும் என்று மரணத்தை துச்சமாக மதித்து அங்கேயிருந்து அண்ணன் வைகோ வைகோபாலசாமி அண்ணன் வந்திருக்கிறாரே, இதை நினைக்கிற போது நான் 1000 முறை தந்த தமிழ் இனத்துக்காகவும் தமிழுக்காகவும் இறக்கலாம் என்று தோன்றுகிறது என்று இதை கலைஞருக்கு எழுதிய கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார்.
நான் அங்கேயிருந்து வந்து வருகிற போதும் தாக்கப்பட்டோம். நாங்கள் தாக்கப்பட்டோம், சுற்றி வளைத்து தப்பி வந்து இளைஞரிடத்திலே கொண்டு போய் அந்த கடிதத்தை கொடுத்தேன். கடிதத்தை வாங்கி படித்தார். என்னதான் பற்றுதல் வெறி இருந்தாலும் இப்படி உயிரை வெறுத்து போயிருக்க கூடாது என்று சொல்லி, இவையெல்லாம் என் வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்கள். இந்த வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்களில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிராக நேசித்தேன், உயிருக்கு மேலாக நேசித்தேன். அதன் பிறகு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டேன். நீக்கப்பட்டதற்கு பிறகு 5 பேர் டீ குடித்து முடிந்தார்கள். அந்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களிலே என் மீது பாசம் கொண்டவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் அழைத்து என்னை கூட்டம் போட்டார்கள். லட்சக்கணக்கிலே திரண்டார்கள். எங்கு போனாலும் உணர்ச்சிமயமான கூட்டங்களை கண்டேன். யாரெல்லாம் அந்த கூட்டத்திலே பேசினார்களோ அவர்கள் இந்த மேடையிலே எதிரே கூட அமர்ந்திருக்கிறார்கள். நான் பெயர்களை சொல்லி யாருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அதைப்படித்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது. நான் நீக்கப்பட்டதற்கு பிறகு என்ன பெயர் வைப்பது என்று நினைத்த போது அண்ணா அவர்கள் 42 மறுமலர்ச்சி மன்றம் என்று காஞ்சிபுரத்திலே தொடங்கியிருந்தார். அண்ணா வைத்த பெயரையே வைப்போம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டுவோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். ஐயா கே பி கே தினகரன் கே பி கே அவர்கள், பெயர் நன்றாக இருக்கிறது, கொடி எப்படி அமைக்கப் போகிறீர்கள் என்றார். நான் சொன்னேன், மேலே சிவப்பு, நடுவிலே கருப்பு, கீழே சிவப்பு என்று கொடியை அமைக்கலாம் என்று கே பி கே சொன்னார். அப்படித்தான் இந்த கொடி அமைக்கப்பட்டது. அதன் பிறகு பல சூழ்நிலைகள், அதன் பிறகு என் மீது கடுமையான கோபத்திலே திமுக கழகத்தினர் இருந்தார்கள், கடுமையான ஆத்திரத்திலே இருந்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே நான் அரசியல் நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாராலும் எந்த தொல்லையும் கொடுக்க முடியாது. கலைஞர் அவர்கள் அவர்கள் வலுவாக இருந்தார்கள். அவர் உடல் நலம் குறைந்த அந்த காலகட்டத்திலே தான் இந்த சனாதன சக்திகள், இந்துத்துவ சக்திகள் தலை தூக்க ஆரம்பித்தன. அவர்கள் இந்த சனாதன சக்திகளும் இந்துத்துவ சக்திகளும் திராவிட இயக்கத்தை நாங்கள் அழித்து விடுவோம் என்று புறப்பட்டார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், திராவிட இயக்கத்திற்காகத்தானே நாம் வாழ்க்கையை அர்ப்பணித்தோம், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்போம் என்று சொல்கிறார்களே, இவர்களை எதிர்ப்பதுதான் நம்முடைய வேலை. இவன் கட்சி மாறுகிறான், இவன் ஒரு நாள் இந்த அணியில் இருக்கிறான், மறுநாள் அடுத்த அணியில வாஜ்பாய் அணிக்கு போகிறான் என்று சொல்லக்கூடும். ஆனால் வாஜ்பாய் அவர்கள் என் மீது உயிரே வைத்திருந்தார்கள். என்னுடைய மகனை போன்றவர் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஐகோ என்று லக்னோவில் லட்சுமணபுரியிலே என்னை அழைத்து கொண்டு போய் தேர்தல் பிரச்சாரத்திலே வாஜ்பாய் பேச வைத்தார். அப்படி இருந்தாலும் அவருடைய மறைவுக்கு பிறகு முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்தை அழிப்பது என்று முடிவெடுத்துக் கொண்டு அதற்கு ஒரு ஏஜெண்டாக ஒரு எடுபடியாக இங்கே ஒரு கவர்னர், பிரிட்டிஷ் காலத்து கவர்னரை போல அந்த கவர்னரை ஆளுநரை இங்கே கொண்டு வந்து வைத்து அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது நசுக்கிவிட வேண்டும் என்று முடிக்கிறார்களே. நம்முடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 30 அரசியலிலே செலவழித்து விட்டோம். அதிலே 20 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, 30 அதற்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அரை நூற்றாண்டு காலம் கழிந்து விட்டது. இனி எவ்வளவு காலம் எனக்கு தெரியாது. அரை நூற்றாண்டு 50 கழித்து விட்டது இந்த அரசியலிலே. அன்றைக்கு வந்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்களாகிவிட்டார்கள். அந்த என்னோடு வந்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்களாகிவிட்டார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்களிலே பல பேர் வயது முதிர்ந்தவர்களாகிவிட்டார்கள். நான் நடந்தேன். கலைஞர் அவர்கள் இருந்தபோது மகர நடு குழு குலைக்காதர் ஆலயத்திலே அங்கே களவு போய்விட்டது, நகைகள் களவு போய்விட்டன என்று செய்தி வந்தபோது
அந்த கோயிலுக்கு கலைஞரவர்களை அழைத்து கொண்டு போனேன். அங்கே அக்ரஹாரம் இருக்கிறது, அந்த வழியாகத்தான் கலைஞரை அழைத்து கொண்டு போனேன். அதுதான் என்னுடைய முதல் நடைபயணம். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு, 93 நீக்கப்பட்டதற்கு பிறகு, 94 நான் 3 கடல்கள் சந்திக்கின்ற குமரி முனையிலே இருந்து தமிழ்நாடு பூரா நடப்பது என்று முடிவெடுத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடந்தேன். காலிலே புண் வந்தது, ரத்தம் வந்தது, சீழி வெடிந்தது. அதோடு நான் நடந்தேனே தவிர நான் எந்த ஊரிலும் போய் ஒரு லாட்டி ஓட்டு கொண்டு அதிலே போய் தங்கவில்லை. எந்த ஊரிலும் போய் வசதியான ஒரு அறை இருக்கிறதா என்று நான் தேடவில்லை. அங்கிருந்து 1300 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். வர்ற வழியே எத்தனையோ நாட்கள் உடல்நலம் இல்லாமல் போனாலும் அந்த வருகிற சாலையோரத்தில் இருக்கிற அந்த பாலத்து சுவர் மேலே படுத்து தூங்கியிருக்கிறேன். பகலில் வெயிலிலும் படுத்திருக்கிறேன், இரவிலும் படுத்திருக்கிறேன். அப்படித்தான் நான் நடந்து வந்தேன். இங்கே இருந்து சென்னை வரை சென்று அதிலே 1300 கிலோமீட்டர் நடைபயணம். அதன் பிறகு ஸ்டெர்லைட் போராட்டம் வந்தது. இந்த ஸ்டெர்லைட் தமிழ்நாட்டை நாசமாக்கிவிடும், தூத்துக்குடி மாவட்டத்தை நாசமாக்கிவிடும் என்று இந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து ஏராளமான தோழர்களோடு உண்ணாவிரதம் இருந்தேன். 1 தடவையோ 2 தடவையோ இல்லை 3 தடவையோ உண்ணாவிரதம் இருந்தேன். மறியல் செய்த போது 20,000 பேர் வந்தார்கள், மறுபடி திமுக தொண்டர்கள். அந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடிய போதுதான் விடுதலை புலிகளை கொண்டு வந்து வைத்து நாசம் செய்ததால் தான் 2 பேர் இறந்து போனார்கள் என்று ஸ்டெர்லைட் நிர்வாகம் போலீசிலே சொன்னது. ஆனால் அப்போது எஸ்பியாக இருந்த ஜாக்கிட் பத்திரிகையாளர்களை அழைத்து, இது புலிகள் எல்லாம் யாரும் இங்கு வரவில்லை, இது அந்த கம்பெனியிலே ஏற்பட்ட எந்திர கோளாறு காரணமாகத்தான் 2 பேர் இறந்து போனார்கள் என்று. அதன் பிறகு நான் நினைத்தேன் இனிமேல் கோர்ட்டுக்கு போய்விடுவோம், எல்லாருடைய நம்ம மீது பழி போட்டுவிடுவார்கள், புலிகள் மீது பழி போடுவார்கள் என்று நீதிமன்றத்தின் கதவை தட்டினேன். உயர் நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்தேன். இதே மதுரையிலே வந்து வாதாடினேன், சென்னையிலே வாதாடினேன், தொடர்ந்து வாதாடினேன். கடைசியிலே ஸ்டெர்லைட்டை மூடுவது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான், அதற்கு ஸ்டே வாங்கினான். ஸ்டெர்லைட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அனில் அகர்வால் உலக கோடீஸ்வரர்களே ஒருவர். ஒரு நாள் நான் உட்கார்ந்திருக்கிறேன், எங்கே ஓய்வறையிலே, சென்னை விமான நிலையத்திலே. ஒரு கணவனும் மனைவியும் வந்தார்கள். அவர் தலையிலே முட்டையடித்திருந்தார், திருப்பதிக்கு போய்விட்டு வந்திருக்கிறார்கள். அவர் என்னிடத்திலே, உங்களை போன்றவர்கள் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாடு எவ்வளவோ சுபிட்சம் அடையும் என்று சொன்னார். நீங்கள் கைதட்டுகிறீர்கள். நான் நினைத்தேன் இவன் யாருமே தெரியவில்லை, நமக்கு அந்த வாய்ப்பே கிடையாது, இவன் எதற்காக நம்மை முதலமைச்சர் என்று சொல்லுகிறான் என்று நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். பாக்கெட்டில் இருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தான். நான் விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்தேன். அனில் அகர்வால், சேர்மன் கம் எம்பி, ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் என்று போட்டிருந்தது. ஓ, இதற்காகத்தானா என்று 2 நிமிஷம் பேச வேண்டும், நீ வாருங்கள் என்ற. நான் 2 நிமிடம் பக்கத்திலே போனேன். சோர் ஓரத்தில் நின்று உண்டு, உங்களை நான் தனியாக சந்திக்க வேண்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்கள், நான் உங்களை சந்திக்க முடியாது என்று. 5 நிமிடமாவது கொடுங்கள், ஒரு வினாடி கூட உன்னை சந்திக்க மாட்டேன். உலக கோடீஸ்வரன் என்னை சந்திப்பதற்காக துடிக்கிறான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மையிலே பூத்த நெருப்பு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தியாகத்திலே பூத்த நெருப்பு. நான் என்னுடைய தொண்டர்கள் இவ்வளவு பேரும் தங்கள் காசை செலவழித்துக் கொண்டு என் பின்னால் இத்தனை வருஷம் 30 வருஷம் அலைந்தார்களே, அவர்களுக்கு நான் துரோகம் செய்யலாமா? ஒரு காலம் செய்ய மாட்டான் வைகோ.
தீர்ப்பாயத்துக்குதாஸ் வழக்கறிஞர் என்னோடு வந்தார். 33 தடவை டெல்லிக்கு சென்றிருக்கிறோம். பிளைட் டிக்கெட் மாத்திரம் எவ்வளவு செலவாயிருக்கும் என்று எண்ணி பாருங்கள், அவ்வளவு செலவாயிற்று. அதன் பிறகு நான் எண்ணி பார்க்கிறேன், ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கான உத்தரவை நிரந்தரமாக பெற்றேன். இன்னைக்கு 4 ஆண்டு காலமாக ஸ்டெர்லைட் மூடி கிடக்கிறது. இங்கே சந்தர்ப்பத்திலே தான் இங்கே நியூட்ரினோ வரப்போகிறது. தேனி மாவட்டத்தில் அந்த நியூட்ரினோ வந்தால் தேனி மாவட்டமே அழியும், நம்முடைய முல்லை பெரியார் அணை அழியும், இடுக்கி மாவட்டத்திலே இடுக்கி அணையும் அழியும். ஆகவே அந்த அம்பரப்பர் மலையிலே இருக்கக்கூடிய அந்த திட்டம் போடுகிறாரே அமெரிக்காவிலே இருந்து, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நியூட்ரினோவை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றேன். 3.5 மணி நேரம் வாதாடி இருக்கிறேன். இங்கே யாராவது வக்கீல் வந்திருந்தால் பார்த்திருப்பார்கள், 3.5 மணி நேரம் வாதாடி இருக்கிறேன். அஜ்மல் கான் எனக்கு உதவி செய்தார். அந்த 1 மணி நேர வாதாட்டத்துக்கு பிறகு தீர்ப்பு என்ன வந்தது என்றால், ஸ்டெர்லைட்டுக்கு நியூட்ரினோவுக்கு தடை வந்தது. அந்த தடை இன்னும் இருக்கிறது. நியூட்ரினோவை கொண்டு வருவதால் கனவு திட்டம் என்று நரேந்திர மோடி சொன்னார். ஆனால் நியூட்ரினோவை மூடி 3.5 ஆண்டுகள் ஆயிற்று. அதை மூடுவதற்கு காரணம் நான் தான் என்பது வழக்கறிஞர்களுக்கு தெரியும். இந்த மதுரை கோர்ட்டிலே தான் நான் வாதாடினேன். ஆக தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் தீங்கி செய்கிறதோ, காவிரி தீரத்திலே அவன் மீத்தேன் கேஸ் கொண்டு வருகிறான், காவிரி தீரத்திலே அவன் ஷேல் கேஸ் கொண்டு வருகிறான், தஞ்சை தரணியே அழிந்து போகும், தஞ்சை மாவட்டமே பாலாகிவிடும், பாலை வனமாகிவிடும் என்று நான் கருதி நான் கோர்ட்டுக்கு போனேன். அங்கும் வாதாடினேன். கோர்ட்டுக்கு போனது மட்டுமல்ல, ஆடுதுறை முருகன் ஏற்பாடு, தஞ்சை தோழர்கள் ஏற்பாடு, இறந்து போன உதயகுமார் ஏற்பாடு, தஞ்சை தரணிபுர ஆதிலும் நான் ஊர் ஊராக சென்று இந்த காவிரிக்கு ஆபத்து வருகிறது, எப்படி முல்லை பெரியாருக்கு ஆபத்து வந்ததோ, முல்லை பெரியாரு அவன் முல்லை பெரியார் அணை வெண்ணிக்குக்கு அணை இடித்திருந்தால் மதுரை மக்களுக்கே குடிக்க தண்ணீர் கிடையாது. ஆக முல்லை பெரியாரை காப்பாற்ற போராடி 1000 கணக்கானவர்களை திரட்டியது வைகோ என்பது அங்கே தெரியும். அதற்காக பூமிநாதன் ஒரு பாராட்டு கூட்டம் கூட ஏற்பாடு செய்திருந்தார். அதன் பிறகு நான் தஞ்சை தரணிபுராவில் சுற்றுப்பயணம் செய்து ஊர் ஊராக சென்று அவன் அங்கே இடுக்கிக்கு ஆபத்து வருவது, கேரளாவுக்கும் ஆபத்து. அங்கே அவன் இந்த தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற தண்ணீரை தடுத்து நிறுத்த போவது மட்டுமல்ல, மீத்தேன் கேஸ் ஷேல் கேஸ் வந்தால் எல்லாம் அழிந்து போகும், தஞ்சை தரணி தஞ்ச பிரதேசமாகும், பாலை வனமாகும் என்று சொல்லி போராடினேன். நான் கேட்கிறேன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது என்று கேட்டால், நாங்கள் தான் ஸ்டெர்லைட்டை தடுத்து நிறுத்தினோம், நாங்கள் தான் நியூட்ரினோவை தடுத்து நிறுத்தினோம், நாங்கள் தான் இடுக்கி அணையை காப்பாற்றியது மட்டுமல்ல முல்லை பெரியார் அணையை பாதுகாத்தோம், நாங்கள் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அங்கே தஞ்சை தரணியை காப்பாற்றியது. தஞ்சை தரணியிலே மீத்தேன் கேஸ் வராமல் தடுப்பதற்கு போராடியது. தமிழ்நாட்டுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய இந்த கட்டத்தில் தான் நான் முடிவெடுத்தேன். இனி திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று பலரும் நினைக்கிறார்கள். நினைத்து பார்க்காதவன் எல்லாம், ஒரு யோசிக்காதவன் எல்லாம், 10 வருஷத்துக்கு முன்னால் பிஜேபி என்றால் யாருக்காவது தெரியுமா? யாராவது யோசித்தீர்களா நீங்கள்? இன்றைக்கு பிஜேபி இந்துத்துவ சக்திகளோடு, சனாதன சக்திகளோடு, அது நரேந்திர மோடியினுடைய
ஆதரவு அமித்ஷா ஆதரவிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் வந்துவிடுவோம், நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகிற தைரியம் எப்படி பிஜேபிக்கு வந்தது? எனவே இதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகூடும் போதிலே தவறேதும் இல்லை, விமர்சிப்பார்கள், விமர்சிப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த பிஜேபி சக்திகளை, இந்துத்வா சக்திகளை, சனாதன சக்திகளை ஊடுருவ விடாமல் தடுக்க வேண்டும். அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்துக் கொள்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்துக் கொண்டோம். இதை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரலாம், ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலே அதான் சொல்றேன். நான் ஒரு நாள் கூட ஒரு லாட்டில் ரூம் போட்டதில்லை. 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கேன் மொத்தம். முதலில் ஒரு தடவை சென்னை நெல்லையிலே இருந்து கன்னியாகுமரியிலே இருந்து சென்னைக்கு, பிறகு தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருந்து சென்னைக்கு, இப்படி வரிசையாக என்று நடைபயணங்கள் 7000 கிலோமீட்டர் நடந்திருப்பேனே. எங்கேயாவது நான் ஒரு அறை போட்டு தங்கியிருப்பேனா, ஒரு ஹோட்டலிலே தங்கியிருப்பேனா? நடந்துதான் போவேன். நடந்து போய் ஒரு இடத்திலே கொண்டு போய் பூமிநாதன் தான் ஏற்பாடு செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே கொண்டு போய் தொண்டர்கள் எல்லோரையும் தங்க வைத்து விட்டு திரும்ப நான் தங்குகின்ற இடத்திற்கு நடந்துதான் வருவேன். நடந்து வந்து திரும்ப நடந்து போவேன். மறுநாள் காலையிலே போ இரவு ஒரு அறை எடுத்து தங்கலாமே, இரவு வசதியாக ஒரு அறையிலே தங்கிவிட்டு காலையிலே போகலாமே. அப்படி போகவில்லை. நான் யாரையும் கம்பேர் பண்ணுவதற்காகவோ சொல்வதற்காகவோ, ஆனால் அன்றைக்கு நம்முடைய நடைபயணத்தை பத்திரிகைகள் வெளியிட்டதா, தொலைக்காட்சிகள் வெளியிட்டதா? கிடையாது. நமக்கு அது விளம்பரம் தேவையில்லை எனக்கு, ஆனால் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு கூட நமக்கு ஒரு சாதனம் இல்லை. இன்றைக்கு பக்கம் பக்கமாக விளம்பரம் வருகிறது நடைபயணங்களை பற்றி. அன்றைக்கு நடைபயணத்தை நடத்திய போது, 1000 கிலோமீட்டர் நடத்திய போது, பல வேளைகளிலே நல்ல வெயிலிலே உடல்நலம் போனால் அங்கே இருக்கக்கூடிய தென்னஞ்சீட்டை எடுத்து போட்டு ஒரு தென்னை மரத்துக்கு கீழே படுத்து கிடப்பேன், அப்படித்தான் இருந்தேன். அல்லது ஒரு பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய சுவத்தின் மீது படுத்திருப்பேன். வெயிலாக இருந்தாலும் அப்படித்தான் இருப்பேன். இவையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், தோழர்களே, நீங்கள் ஒரு தியாகத்துக்காக இருக்கக்கூடிய ஒருவர் பின்னாலே இருக்கிறீர்களே தவிர, தமிழ்நாட்டுக்காக பாடுபடக்கூடிய ஒரு லட்சியவாதியினுடைய பின்னாலே நீங்கள் இருக்கிறீர்களே தவிர, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சரித்திரத்திலே இடம்பெறும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பதற்கு பாடுபட்ட இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனையும் செய்தது. அது மட்டுமல்ல, விடுதலை புலிகளுக்கு ஆதரித்த காரணத்தினாலே என் மீது வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கு எனக்கு ஓராண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த வழக்கு இன்னும் 10 நாள் 15 நாட்களில் எடுக்கப்படும் என்று நேற்றைக்கு தகவல் வந்திருக்கிறது. வழக்கறிஞர் சுப்பாராஜ் சொல்கிறார், அப்படியே தண்டனை வந்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதை தவிர நான் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்பது மாத்திரம் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்புக்குரியவர்களே, நான் என்ன பேச வேண்டும் என்றே யோசித்துக் கொண்டு வந்து உட்காரவில்லை. வந்து மேடையில் நின்ற பிறகுதான் நான் எப்படி அரசியலிலே மாணவனாக இருந்து வர ஆரம்பித்து, திமுகவிலே 50 ஆண்டுகள், திமுகவிலே 30 ஆண்டுகள், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு ஒரு 30 ஆண்டுகளாக போகிறது. எப்படி இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட என்னை பொறுத்தமட்டில் நீங்கள், உங்களால் தான் நான், உங்களை வைத்துத்தான் நான், உங்களை போன்ற தொண்டர்கள் லட்சக்கணக்கிலே அங்காங்கு இருக்கிறீர்களே, உங்கள் வீட்டு காசை கொண்டு வந்து கொடுத்தீர்களே, அதை கண்ணிலே ஒட்டி கொண்டேன். உழைத்த காசு, வியர்வையிலே கிடைத்த காசு, அதை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீர்கள்.
நீங்கள் இப்படி தமிழ்நாடு புறாது இருக்கக்கூடிய தொண்டர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தியாக தீபங்கள் அவர்கள் பூஜைக்குரியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்கள் பூசைக்குரியவர்கள் பூசனைக்குரியவர்கள் பூஜைக்குரியவர்கள் அப்படிப்பட்ட திராவிட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மதுரையிலே மாநாடு திறந்தவெளி மாநாடு பெரிய அளவிலே கொட்டகை ஓடுவது கிரமிடத்திலே வசதி இல்லை அதே நேரத்திலே பயமும் இருக்கிறது மழை வருமோ என்று வேறு வழி இல்லாத காரணத்தினாலே இந்த காசை வசூலிப்பதற்கே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் எனக்கு தெரியும் அப்படி இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் என்னை பொறுத்தமட்டிலே என்னுடைய வீட்டிலே இருந்து யாரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் மகன் இப்படியெல்லாம் டிவியில செய்தியே போட மாட்டேன் என்கிறார்களே மாமாவுக்கு என்று சொல்லி 5 லிட்டர் 10 லிட்டர் பெட்ரோலை வாங்கிட்டு சூளகரம் மேட்ல போய் மேல ஊத்திவிட்டு தீ வச்சு விட்டான் இந்த மதுரை ஆஸ்பத்திரியில தான் இறந்தான் நான் வரும்போது அவனால பேச முடியல அவன் வரும்போதே காரில் சொல்லிட்டு வந்திருக்கான் ஆஸ்பத்திரி கொண்டு போகாதீங்க சாகரம் முடிவெடுத்து தான் சாகரம் அப்படின்னு ஒரு அரசியல்வாதியின் குடும்பத்திலே ஒருவன் தீ குளித்து இறக்கிறான் சாதாரணமான காரியம் அல்ல அதே போல சிவகாசி ரவி ஒரு இளைஞரணி செயலாளர் அவன் மூன்று மோபேந்தர் கொடியை தூக்கிக் கொண்டு தளபதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் நெடுமாறன் அவர்களும் என்னை அனுப்பி வைத்தார்களே அப்பொழுது அவன் தீ குளித்தான் அவனை போய் நானும் பூமிநாதனும் சின்ன செல்லனும் நாங்கள் சென்று ஆஸ்பத்திரியை பார்க்கிறோம் நன்கு விழித்துக் கொண்டிருந்தான் முகத்துல தீ இல்லை ஏன்பா இப்படி பண்ணேன்னு உங்களை பற்றி செய்தியே போட மாட்டேங்கிறாங்க என்ன எனக்கு அதை தாங்க முடியல என்ன அதான் தீ குளிச்சேன் உன் பிள்ளைகள் ரெண்டு பேரை யார் காப்பாத்துவா உன் மனைவி மக்களை நினைச்சியா நீ எனக்காக இது மாதிரி செய்யலாமா என்று மறுநாள் இறந்து போனான் அவன் உடலை கொண்டு போய் சிவகாசி சுடுகாட்டிலே எரித்து விட்டு வந்தோம் என்னுடைய அக்கா என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் மகனும் அவன் தீக்குளித்த 3வது நாள் அவனும் இறந்துள்ளான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ஒரு குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வருகிறார்கள் என்றால் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் தீக்குளித்து சாகிற அளவுக்கு அந்த குடும்பம் திராவிட இயக்கத்திற்கு பாடுபட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க நான் விரும்புகிறேன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் அயர்ந்து போயிருக்கிறீர்கள் அதிர்ச்சியிலே இருக்கிறீர்கள் என்னுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய சம்பவங்களை சொன்னவுடனே நீங்கள் அதிர்ச்சியாகி விட்டீர்கள் இன்னும் நிரம்ப இருக்கிறது எழுதுவதற்கான நேரமும் காலமும் கிடைக்குமானால் நான் எல்லாவற்றையும் எழுதுவேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு மதுரையிலே சிறப்பாக நடைபெற்றது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் என்ற பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இங்கே காசு கொடுத்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பணம் கொடுத்தவர்களுக்கு உங்களிடத்தே பணம் கொடுத்தார்களே அந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பாடுபட்டீர்களே கையெழுத்து இயக்கத்துக்காக கையெழுத்து வாங்க அலைந்தீர்களே அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற்று விடுவதில்லை என்றாலும் நோக்கமும் லட்சியமும் இலக்கும் சரியாக இருக்குமானால் அவன் கவலைப்பட வேண்டியதில்லை என்னுடைய இலக்கு சரியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க வேண்டும் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் பேரறிஞர் அண்ணாவினுடைய லட்சியங்களை பாதுகாக்க வேண்டும் நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் தொடங்கி வைத்த அந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு நாம் பாடுபட வேண்டும் அதற்காக போராட வேண்டும் இந்த நோக்கத்தோடு தான் தோழர்களே நீங்கள் எழுந்திருப்பது எதற்காக என்று தெரியும் பேச்சை முடிக்கப் போகிறேன் என்று நீங்கள் முடித்து விட்டீர்கள் நான் 1 அரை மணி நேரம் பேச போறேன் பயப்படாதீங்க போயிட்டு வாங்க
அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.